நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது கீழாநல்லியை பயன்படுத்தி எந்த விதமான அஞ்சனமைகள்லாம் தயாரிக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் அதாவது கீழாநல்லியை பயன்படுத்தி நிறைய வகையான அஞ்சனங்கள் பார்க்கலாம் பார்வை அஞ்சனம் வசி அஞ்சனம் சர்வலோக அஞ்சனம் சர்வ வசி அஞ்சனம் பலவிதமான அஞ்சனங்கள் நம்ம இதில் தயார் பண்ணலாம் அதில் கீழாநல்லிங்கிறது பாதாள முதற்கொண்டு பார்க்கக்கூடிய அஞ்சன முறைகளும் உண்டு அதையும் நம்ம இதில் பார்க்க போறோம் அதுல என்னென்ன மாதிரிலாம் அஞ்சனம் தயாரிக்கிறாங்க அது எப்படி எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அந்த விதங்களை பார்ப்போம் அதாவது கீழா செடி இருக்கு இல்லையா கீழா செடியை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி மறு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே காப்பு கட்டிடணும் அதுக்கு சாபம்லாம் போக்கி எடுத்து பலி கொடுத்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிடுங்கிட்டு வந்து அதை என்ன பண்ணணும் கீழாநெல்லி செடியை கீழே கொஞ்சம் பச்சை கற்பூரம் அடுக்கிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த செடியை வச்சு கருக்கி எடுக்கணும் அதாவது எரிச்சி எடுக்கும்போது அது கறி கறி போல் கறிக்கட்டை போல் இருக்கும் அதை எடுத்து நல்லா அரைச்சி அதை என்ன பண்ணலாம் கொஞ்சம் போல் எண்ணெய் புனுகு ஜவ்வாது கோரோசனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது கூட சேர்த்து அஞ்சனம் தயாரித்து அதுக்கு ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி அதை வெத்திலையில மை போட்டு பார்த்தாலோ வெத்திலையிலையோ எலுமிச்சைப் பழத்திலேயோ முட்டையிலையோ போட்டு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே நடக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய வரும் இது ஒரு வகையான அஞ்சனம் என்ன ஒரு அஞ்சனம் என்னன்னு சொன்னால் அதே மாதிரி கீழா நெல்லி செடே செடியை இது பண்ணுவாங்க இதே போலவே கருக்குவாங்க அதாவது புது சட்டியில் போட்டு கருக்குவாங்க புது ஓடு சட்டி இருக்கு இல்லையா சட்டியில் போட்டு கீழே தீ மூட்டி மேலே கிளாநல்லி செடி வேற போட்டு அப்படியே கறுக்குவாங்க கருக்கிக்கிட்டு அதையும் அரைச்சி என்ன பண்ணுவாங்க துணியில் தடவாங்க ஒரு வெள்ளை நிற துணி அதாவது நம்ம விளக்கு எரிக்கிறதுக்கு தீபம் தீபம் கொளுத்துறதுக்கு திரி முடிவும் பார்த்தீங்களா அந்த வெள்ளை நிற துணி சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க கருகிய செடியை அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அந்த செடியை எடுத்து பூசி வைக்கணும் அதாவது அந்த துணியில் முழுவதுமாக பூசி வச்சுட்டு அதை அப்படியே திரிபோல் சுருட்டி அதை விளக்கிலிட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கும்போது விளக்கிலிட்டு போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி அந்த விளக்கு ஒலிக்கு மேலே அப்படி கமத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் தலைக்குப்புற பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த தீபத்தில் உள்ள கறி வந்து அந்த நெய்யில் படும் அந்த நெய்யில் படும்போது அது ஃபுல்லாக அந்த கறி மை போல ஆகும் அந்த மையை வலிச்சு ஒரு செம்பு டப்பிலையோ வெள்ளி டப்பிலையோ பதனம் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அதையும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆஞ்சநேயர் மந்திரம் அஞ்சனாதேவி மந்திரம் உருவேற்றி அதை நீங்கள் அஞ்சனம் பார்க்கும்போது அஞ்சனங்கள் வந்து தெரியும் இந்த மாதிரி பலவிதமான அஞ்சனங்கள் உண்டு ஈஸி தான் கீழாநெல்லி செடி மட்டுமே போதும் வேற மூலிகையே தேவையில்லை அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் பாதாள அஞ்சனம் பாதாளத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்ன இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம் இந்த அஞ்சனத்தில் இதில் வந்து நீங்கள் எப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய உபாசன தெய்வத்தை அழைக்கலாம் அதுக்கு பிறகு விநாயகரை அழைக்கலாம் விநாயகரை அழைச்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கணும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு இன்னார் எங்கே இருக்கிறாரு இன்னார் இந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்படி கேட்கும்போது எல்லா விஷயமும் வந்து காட்டும் நம்மகிட்ட ஏதாவது பேய் விசாசிகள் இருக்குதா எல்லாத்தையும் காட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது இப்போவும் இந்த நாள் வரைக்கும் இப்போ இலங்கையில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி அஞ்சனங்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க அதிகமாக குறி சொல்றதுக்கு கூட அவங்க எடுக்கிற கூடிய டைமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஏன்னு சொன்னா ஒரு சில கெட்டுகளை தடைகளை உடைச்சி 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 உடச்சி பார்ப்பாங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படியே க அஞ்சனத்தில் வந்து உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியும் ஒரு சில குறிகள் காட்டுறது கூட ஒரு சில நேரத்தில் தவறாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில தடைகள் கெட்டுகள் இருக்கும்போது வாய்ப்பு குறிகள் தவறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வந்து அஞ்சனத்துல பார்க்கறது வந்து தெள்ளத் தெளிவா தெரியும் ஆனால் அஞ்சனம் பார்க்கணும் சொன்னா நம்ம ஓரளவு நல்ல மனோபக்வத்தோடு இருக்கணும் ரொம்ப கண்ணியமாக இருந்தால் மட்டும்தான் அஞ்சனை வந்து கண்ணில் காட்டும் சும்மா எல்லாத்துக்கும் வந்து காட்டாது ஆனால் அதே போல் தெய்வ பக்தியோடு இருக்கணும் விரதங்கள் அனுஷ்டிக்கணும் இந்த அஞ்சனம் அஞ்சனை மையம் எடுக்கணும் சொன்னால் அதுக்குன்னு ஒரு அதுக்கு நீ ஒரு சில சுத்தபத்தம் இருக்கணும் சும்மா நல்லா மீன்கறி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு நம்ம மைய தோட்டம் வாங்கணும்னு சொன்னால் அதோட மையோட பவர் வந்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் அந்த அஞ்சனத்தை கையாண்டா நிச்சயமாக எங்கெங்க என்ன நடந்திருக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இதுல எல்லாமே சொல்லும் அதில் ஒரு முறை தான் பாதாள அஞ்சனம் அதை வந்து நம்ம பார்ப்போம் இது வந்து கீழாநெல்லி தான் கீழாநெல்லி செடிக்கு ஒரு புதன்கிழமை புதன்கிழமை காப்பு கட்டி சாபனை உயர்த்தி பண்ணுங்க அதுக்கு படையெல்லாம் வெத்தலை பார்க்க பழம் அவல் புரி கடலை முடிஞ்சா பொங்கல் ஏதாவது பொங்கல் வைங்க இனிப்பு பண்டங்கள் வைங்க ஒரு தேங்காய் ஒரு தேங்காவோ ரெண்டு தேங்காவோ உடைச்சி வைங்க அதாவது ரெண்டாக உடச்சி வைங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அந்த செடி முன்னாடி இருந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதாவது காப்பு கட்டி சாப்பிட உயர்த்தி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு படையெல்லாம் வச்சுட்டீங்க ஊது பத்தி தூபம் காட்டுங்க அதுக்கு பிறகு இந்த செடி முன்னாடி இருந்து பிடுங்குவதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க பூமி தச்சணி ஆயி அஞ்சனாமூலி சகல பதார்த்தமும் தெரிய பந்தி விட்டு பரிய சுவாகா பூமி தட்சணி ஆகி அஞ்சனா மூலி சகல பதார்த்தமும் தெரிய பந்தி விட்டு பரிய சுவாகா இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு தடவை சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் அந்த தேங்காய் உடச்சி வச்சிருப்பீங்க இந்த மூலிகையை வந்து ஆணிவேர் அறாம வசமாக பிடுங்கி எடுக்கணும் பிடுங்கி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை என்ன பண்ணணும் இந்த தேங்காய் தேங்காயிருக்குலையே உடச்சி வச்ச தேங்காயும் கையோடி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து அந்த தேங்காவை துருவி திருவின பிறகு அதை நல்லா அரைச்சி அது கூட கிளாநெல்லியோட வேர் இருக்கு இல்லையா அந்த வேரை வந்து கறியாக்கி நீங்கள் ஏதாவது சட்டியில் போட்டு வறுத்தெடுத்திங்கன்னு சொன்னால் கறி ஆகிரும் அதை நல்லா அரைச்சி அதை என்ன பண்ணுங்க அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கீங்களே அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை சட்டியில் போட்டு காய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் வரும் தேங்காய் எண்ணெய் வரும் காய்ச்சி தான் எடுக்கணும் மற்ற கடையில் கொண்டு அது ரெண்டு தேங்காயெல்லாம் அரைச்சி தர மாட்டாங்க கடையில் கொண்டு கொடுத்தா அதனால காய்ச்சி எடுக்கணும் நீங்கள் சட்டியில் போட்டு காய்ச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் தேங்காய் எண்ணெய் வரும் அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை விளக்கில் இட்டு பார்க்கும்போது போட்டு ஒரு திரி போட்டு நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி பார்க்கணும் இந்த மந்திரம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு தடவை சொல்லிடுங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த ஆயிரத்தெட்டு த தடவை சொல்லும் போதே அதில் உங்களுடைய நீங்கள் எந்த தேவதையை நினச்சி வர்றீங்களோ அந்த தேவதை வந்து அதில் வந்து அந்த தீப சுடர் வந்து ரெண்டாக விரிஞ்சி அதில் வந்து உங்களுடைய தெய்வம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க முறையிடலாம் நான் எப்பமெல்லாம் மழைக்கிறேனோ வந்து எனக்கு தரிசனம் தரணும் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா கட்டாயம் அது என்ன கொஸ்டின் கேட்கறீங்களோ அதுக்கான பதில அதுல காட்டும் எந்த இடத்துல என்ன இருக்கு என்ன பிரச்சனை என்ன மாதிரி இருக்கு அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை அப்படி காட்டும் போது அதோட பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு படம் பா படம் போல அந்த தீபத்துல வந்து காட்டும் இந்த விஷயங்களை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து பழைய புத்தகத்துல உள்ளது இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கறதுல நிறைய ஒரு கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது சரியான முறை இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அதனால் ஏ இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஒரு ஆயிரத்தெட்டு உரு போட்ட உடனே நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரொம்ப பக்தியோடு இருங்க புதன்கிழமை காப்பு கட்டி சாபனி நிவர்த்தி பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக இருக்கும் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்